என் உயிரும் நீயடி, என் உறவும் நீயடி. எபிசோட் 105. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் நெஸ்டே மார்னிங் ஆதி மிரர் முன்னாடி நின்று ரெடி ஆகிட்டுருக்காரு. பார்வதி கிச்சனில் இருக்கா. ஆதி ரெடியாகி கீழே வராரு. குட்டிமா, மார்னிங் தீபக் கால் பண்ணி வர சொன்னான், நான் போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸில் வந்துடுறேன். பார்வதி, சரி மாமா, இந்தாங்க காஃபி குடிச்சிட்டு போங்க. ஆதி சரி குடுன்னு சொல்லி காஃபியை வாங்கி குடிக்கிறாரு. காஃபி குடித்து முடிச்சுட்டு ஆதி பார்வதிக்கிட்ட, போயிட்டு வரேன், கரெக்டாக சாப்பிட்டுன்னு சொல்ல பார்வதியும் சரி மாமான்னு சொல்கிறா. ஆதியும் கிளம்புறாரு. ஆதி பார்வதிக்கிட்ட சொல்லிட்டு தீபக்கை பார்க்க கிளம்பி போகிறாரு. இன் கார். ஆதி தீபக்கு கால் பண்ணுறாரு. தீபக், சொல்ல ஆதி, கிளம்பிட்டியா? ஆதி, கிளம்பிட்டேன்டா, எங்கே வரணும்? தீபக், பக்கத்தில் இருக்க சக்தி பார்க்குக்கு வா. ஆதி சரி வரேன் வைன்னு சொல்ல தீபக்கும் இன்னும் சொல்லிட்டு கால் கட் பண்ணுறாரு. ஆஃப்டர் 30 மினிட்ஸ் ரீச்சுடுதா பார்க். ஆதி காரை பார்க் பண்ணிட்டு வராரு. தீபக் ஆதி பார்த்துட்டு ஹாய் ஆதின்னு சொல்ல ஆதி ஹாய் தீபக் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறாரு. தீபக் ஆதின்னு சொல்ல ஆதி தீபக்கை பார்த்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டியான்னு கேட்க தீபக், ஆ அந்த மித்ர பக்கா ஃப்ராட்டா. ஆதி, என்னடா சொல்கிற? தீபக், ஆமாம் ஆதி, இதை பாருன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு ஆதி ஷம ஷாக் ஆகுறாரு. அதில் நந்தினி மித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிற ஃபோட்டோஸ் இருக்குது. தீபக், மித்ரா நந்தினியோட சிஸ்டர் அப்படி சொல்லவும் ஆதி இன்னும் ஷாக் ஆகுறாரு. தீபக் அதுக்கான எவிடன்ஸை ஆதிக்கிட்ட கொடுக்குறாரு. ஆதி மைண்ட் வாய்ஸ், மித்ராவை வச்சு தான் நந்தினி கேம் ஆடுறா, இனிமேல் நான் ஆடுறேன் கேமை. தீபக் ஆதி யோசிக்கிறத பார்த்து என்ன ஆதின்னு கேட்க ஆதி ஒன்றும் இல்லடான்னு சொல்கிறாரு. தீபக், சரி மச்சான், நான் கிளம்புறேன். ஆதி, சரிடான்னு சொல்ல தீபக் கிளம்புறாரு. ஆதி மித்ரா பற்றின யோசனையிலேயே வீட்டுக்கு போகிறாரு. ரீச்சுடு த ஹவுஸ். ஆதி வீட்டுக்குள்ளே போகிறாரு. பார்வதி டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கா. பார்வதி, மாமா போன விஷயம் ஓகேவா? ஆதி, சக்ஸஸ் தான், நான் அப்பமா சொல்கிறேன், சாப்பிட்டியா? பார்வதி, இல்லை மாமான்னு சொல்ல ஆதி, டைம் ஆச்சு, சரிவா சாப்பிடலாம். பார்வதி உண்மை சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. என் ஈவினிங் டைம். அருண் ஆதிக்கு கால் பண்ணுறாரு. அருண், ஹாய் ப்ரோ. ஆதி, ஹாய் அருண், சொல்லுடா. அருண், எப்படி இருக்கீங்க ப்ரோ? அண்ணி எப்படி இருக்காங்க? ஆதி, ஆ நல்லாயிருக்கோம் அருண், என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்க? அருண் அது வந்துன்னு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஆதி, என்ன அருண் சொல்கிற நீ? சொல்கிறதெல்லாம் உண்மையா? அருண், ஆமாம் ப்ரோ. ஆதி, சரிடா நான் பார்த்துக்கிறேன், ஐஸ்வர்யா எப்படி இருக்கா, நல்லா பார்த்துக்கிறியா? அருண், நல்லா இருக்கா ப்ரோ, நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன். ஆதியும் அருணும் ஃபோன் பேசிட்டு கால் கட் பண்ணுறாங்க. அப்போ பார்வதி வரா. பார்வதி, என்ன மாமா, யார் ஃபோனில்? ஆதி, அருண் தான் சொல்ல. பார்வதி, என்ன சொன்னார்? ஆதி அருண் சொன்னதை எல்லாத்தையும் சொல்கிறாரு. பார்வதிக்கு செம ஹாப்பி. மாமா நிஜமாவ சொல்கிறீங்க? ஆதி ஆமான்னு சொல்லி பார்வதியை மெதுவாக ஹெல்த்து ஆக் பண்ணுறாரு. பார்வதி, மாமா என்ன பண்ணுறீங்க, விடுங்க. ஆதி, ரொமான்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அட்லீஸ்ட் ஒரு கிஸ் ஆகுது கூட.
பார்வதி: முடியாது விடுங்க. ஆதி பார்வதி கிட்ட ஒரு கிஸ் கேட்க பார்வதி முடியாதுன்னு சொல்கிறார். ஆதி: என்னாலையும் விட முடியாதுன்னு சொல்லி பார்வதி லிப்ஸில் கிஸ் பண்ண போகிறாரு. பார்வதி ஆறு ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிக்கிறார். ஆதி பார்வதி லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ரெண்டு பேரும் ரிலீஸ் ஆகிறாங்க. ஆதி என்ன பண்ணுறாட்டி ஓகேவான்னு கேட்க பார்வதி வெக்கப்பட்டுக்கிட்டு சி போங்க மாமான்னு சொல்லி ஆதி லைட்டாக ஹக் பண்ணிக்கிறார். ஆதியும் ஹக் பண்ணிக்கிறாரு. பார்வதி மாமான்னு கூப்பிட ஆதி இன்னும் சொல்கிறாரு. பார்வதி: பாப்பா பிறந்ததுக்கப்புறம் என் மேலே பாசம் குறைஞ்சிடுமா? ஆதி: இப்போ இல்லை, எப்பவும் என் பொண்டாட்டிய. பார்வதி ஆதியை பார்த்து குழந்தை பிறந்ததும் என் மேலே பாசம் குறைஞ்சிடுமான்னு கேட்க அதுக்கு ஆதி: இப்போ இல்லை, எப்பவும் என் பொண்டாட்டியை கொஞ்சிக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறாரு. பார்வதி மாமான்னு சிணுங்கிறார். ஏதோ யோசிச்சுட்டு டக்குன்னு விலகி மாமான்னு கூப்பிட ஆதி: என்னாச்சு பொண்டாட்டி? பார்வதி: மாமா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க போனீங்களே, என்னாச்சு? ஆதி: இதுக்கு தான் அவ்வளோ பில்டப்பா? பார்வதி: மாமா சொல்லுங்க மாமா, மித்ரா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதா? ஆதி: மித்ரா நந்தினியோட தங்கச்சின்னு சொல்ல. பார்வதி மெயின் வாய்ஸ்: ஒரு வழியே மாமாவுக்கு உண்மையாக தெரிஞ்சிடுச்சு. ஆதி: என்ன பண்ணாட்டி ஒன்றும் சொல்லாமல் இருக்க? பார்வதி: ஆ ஒன்றும் இல்லை மாமா. ஆதிக்கு மித்ரா பற்றி உண்மை தெரியவும் பார்வதி எப்படியோ உண்மை தெரிஞ்சு பிடிச்சின்னு நினச்சிட்ருக்கா. ஆதி பார்வதிகிட்ட என்ன யோசிக்கிறேன்னு கேட்கறதுக்கு பார்வதி ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. ஆதி: சரி, நீ எதை நினச்சும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்ல பார்வதி சரின்னு சொல்கிறா. ரெண்டு பேரும் தூங்குறாங்க. இன் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்வதி எழுந்திருக்கிறா. ஆதி நல்லா தூங்கிட்டுருக்காரு. பார்வதி போய் குளிச்சுக்கிட்டு வரா. ஆதி பக்கத்தில் உட்காந்து ஆதி முடிய வருடி விடுறா. மாமா எழுந்துருங்க. ஆதி ஃபைவ் மினிட்ஸ் பண்ணாட்டின்னு தூங்கிட்டுருக்காரு. பார்வதி முடியவே முடியாது எழுந்திருக்குன்னு சொல்கிறா. அப்போ யாரோ டோரை நாக் பண்ணுறாங்க. பார்வதி போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்து ஷாக் ஆகிறான். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go. Never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.